சூடியில் போறவர்களுக்கும் வணக்கம். நான் வந்து தாமதமா வந்தேன், சரி இப்போ அஞ்சாறு பேர் பேசிதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா தாமதமா வந்ததுக்கே காரணம் சொன்னேன், அது சிவகுமார் சார் தான் என்னன்னா இன்னைக்கு வரப்போற இலைக்கு நேற்றே திட்டமிட ஆரம்பிச்சிருப்பாரு. எத்தனை மணி சந்தை போகிறோம், எத்தனை மணி முடிக்கிறோம், எத்தனை மணி வரோம், அவ்வளோ திட்டமிட்டு திருத்தம் வாழ்க்கை நடத்துவார். இவருக்கு நம்ம இன்னைக்கும் பார்த்து லேட்டாக வந்துருக்கேன்னு நினச்சிருக்கேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ராஜபுரம் என் சரவணன் பாயிண்ட் ஆஃப் வியூல நானே அவங்க சிவகுமார் அவங்க நம்மளோட மோசமான படத்தினுடைய இயக்குனர் சரவணன் வந்து யுகபாரதியுடைய நீண்ட கால நண்பர். எல்லாரும் சொல்லிடுவாங்க, யுகபாரதி பாடல் எழுத வரும்பொழுது சரவணன் தான் நட்பு, சரவணன் தம்பியாகத்தான் முருகன் தெரியும், ஆதி முருகன் தெரியும். இப்போ யுகபாரதி தன்னுடைய வந்து வெற்றிகரமாக பாடலாசிரியர் ஆனவருக்கு ஒரு புத்தகம் எழுதுறாரு, நடைமுறை நாட்கள். அதில் வந்து அவருடைய எப்படி படத்தை வந்தேன், இப்போ படிக்க வந்தேன், இப்படி மெட்ராஸுக்கு வந்தேன், மெட்ராஸை தான் வேலை செஞ்சேன் அப்படின்னு எழுதி வரும்போது வழக்கம் போல் மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்த எல்லோரும் பட்ட கஷ்டங்களெல்லாம் எழுதுறாரு. இப்போ பொதுவாக நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை சொல்ல மாட்டேன். யுகபாரதி எப்படியான என்ன ஓட்டம் உள்ளவர் ஆண்டான், நம்ம சென்னைக்கு வந்து என்னவெல்லாம் கஷ்டப்பட்டோம், ஒரு வேளை சாப்பிட முடியாமல் ஏற்கனவே சாப்பிட்டு டீனர் விருப்பாக்கம் நடந்தோம்னா சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து தேச விடுதலைக்காக நடந்தது இல்லை, நம்ம கார் வாங்குறதுக்காக நடந்தது, நம்ம மீன் வாங்குறதுக்காக நடந்தது, அதனால அதையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த எண்ணம் ஓட்டத்தில் இருக்காங்க வரது, ஆனாலும் அதை மீறி சொல்லும் அளவுக்கு பிரச்சனை இருக்கு. காரணம் கையில் கடைசி 50 ரூபா தான் இருக்கு, பக்கத்தில் சவாலம் மட்டும் தான் இருக்கான். இந்த 50 ரூபாய் வச்சுட்டு இந்த மாசத்தை ஓட்டணும், எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, சரிய ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த மாதிரி சம்பளம் வந்துடும் பத்திரிகை அரசு இருந்தால், ஆனால் அதுவரையும் ஓட்டமே குழப்பத்தில் இருக்கும்பொழுது ரொம்ப சோர்வாக யுகபாரதி அறைக்கு திரும்புகிறாரு. திரும்பினா சரவணன் உற்சாகமாக இருக்கான். யுகபாரதிக்கு ஆச்சரியம், 50 ரூபா தான் இருக்கு, நான் அவனுக்கு தெரியும், ஆனால் இவங்க உற்சாகமாக இருக்கான் என்னன்னு கேட்டால், நாளைக்கு ஒரு பேச்சு போட்டி இருக்கு, பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள் அதுக்கு ஒரு பேச்சு போட்டி அறிஞ்சிருக்காங்க, அதுக்கு பேச போனால் பரிசு இருக்கு, முதல் பரிசு 5000 ரூபா, 2வது பரிசு 3000 ரூபா, 3வது பரிசு 1000 ரூபா, 6வது பரிசு 790 ரூபா, குறைஞ்சபட்சம் 6வது பரிசாவது வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரவணனுக்கு, இந்த படத்துடைய டேரக்டர் சரவணனுக்கு. யுகபாரதிக்கு அவரோட கூடுதல் நம்பிக்கை, காரணம் சரவணன் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பூரா வந்து எல்லா மேடைகளையும் எவ்வளோ சிறப்பாக பேசி பரிசு பெற்றவர் என்பதை அந்த ரகசியம் யுகபாரதிக்கு தெரியுங்கிறதுனால இப்போ 790 ரூபா உறுதி நாளைக்கு வாங்கிடலாம். சரி, இவர் உற்சாகமாகி அடுத்த நாள் காலையில் அந்த பேச்சு போட்டிக்கு கிளம்பி போனால் அங்கே எல்லாம் பேர் கொடுத்து எல்லாம் வாங்கி பார்த்துட்டு சரவணன் கல்லூரியிலிருந்து ஏற்கனவே ஒருத்தர் கலந்துக்கிறதுனால 2வது ஆள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க, ஒரு கல்லூரிக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு. சரி விட அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் நான் 50 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பார்க்க போனால் அவருக்கு டீ சாப்பிடலாம் வாங்குறாரு. சரி வாங்க, அந்த நண்பரை கூட்டிகிட்டு டீ கடைக்கு போனால் அந்த டீ கடைக்கார ரொம்ப முறைக்கிறார், ஏன் இவ்வளோ முறைக்கிற யோசனை இல்லை, 3 பேர் டீ குடிச்சிட்டு அதெல்லாம் கூட்டு போய் அடி குடிக்க இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல, யுகபாரதியுடைய கௌரவம் விடாதுல்ல, அதில் வந்து அந்த 50 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்தா டீ குடிக்க கூட்டு போன நண்பர் சொல்கிறேன், 3 டீ போக பழைய பாக்கி சிகரெட்டுக்குள்ள அதுவும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இவனை பார்க்காம அந்த 50 ரூபாய் மிஞ்சி இருக்கிற 50 ரூபாயும் போச்சேன்னு ஒன்னே, சரி பரவாயில்லவா அப்படின்னு சரவணன் உற்சாகப்படுத்தி வந்து வந்துட்டோம், நம்ம கமலஹாசன் அவருக்கு பார்ப்போம், அதோட அங்கே வந்து எல்லாருக்கும் மத்திய சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, கமலஹாசனை பார்த்த மாதிரி ஆச்சு, மத்தியானம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சுட்டு நல்ல யோசனை இருக்குது, பம்பி 2 பேரும் உள்ளே வந்தா அந்த அமைப்பாளர் நீங்கள் தான் இங்கே முதல்ல வந்தீங்கண்ணா, ஆமாம் திட்டத்தோட ஏற்கனவே திட்டமிட்டதோட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி, கமலஹாசன் வர வரை நீட்டிக்கணும், அதனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டியாளர்களை சேர்க்கிற நீங்கள் வேணால் பேசுறீங்களா, உற்சாகம் ஆயிடுறாங்க. உற்சாகம் போய் பேச போனால் முதல் சுற்றுல 60 பேர், 60 பேரில் சரவணன் பேச அந்த பழக்கம் பரிசு வாங்கிடணும், 790 ரூபா ரொம்ப முக்கியம், நோக்கம் 60 பரிசு தான். அதில் வந்து பேசும்போது வேர்த்து இருந்து பதட்டமாகி இன்னும் சிவபாரதி கீழே பார்க்குறாரு, விலைக்கு நின்று பார்க்கும்பொழுது இந்த சரவணன் நம்ம எவ்வளோ துன்பப்படுத்திருக்கோம், எவ்வளோ எடுத்துருச்சு பேசியிருக்கோம், எவ்வளோ திக்கியிருக்கோம், ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பிரமாதமாக இந்த பதட்டம் கூட அவனுக்கு எப்படியாவது 790 ரூபாய் சம்பாதிச்சிருந்தோம் தானே அப்படிங்கிறது இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய நம்ம பேசி முடிச்சு வரமோ தோணி பக்கத்து கடையில் போய் ஒரு சிகரெட்டும் ஒரு தீப்பெட்டியும் வாங்கி கொண்டு வச்சுருக்காரு. பேசி முடித்த சரவணன் கீழே இருந்தால் இறங்கினா முதல் முறையாக அவருடைய நண்பர் யுகபாரதி அவர் சிகரெட் வாங்கி கொடுக்குறாருன்னா சரவணனுக்கு குற்றோணுச்சு அதிகமாகி, நீ அதை வாங்குறேன் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற யுகபாரதியோட பரவாயில்ல கொடுத்தா இந்த 60 பேரில் 2வது சுற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரவணன். 60 40 2வது சுற்று வந்து 17 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க,
அந்த 17 பேரே சரணம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்போ ஆறுதல் பரிசு உறுதி. இதில் 17 நாளாக வரணும் அவ்வளோதான் நோக்கம். அப்படின்னா மறுபடியும் பேச வந்தால் திருமதி கம்மிலா தான் நடுவருக்கு பேச போனால் யூபாக்கு எல்லா வகையிலும் எல்லா உதவி செய்ய தயாராக சரவணனுக்கு எப்படியாவது ஆறுதல் பரிசு வாங்கிடணும். இப்போ மேடிக்கைன்னா சரவணனுக்கு பேச்சு யூபாரதிக்கு தெரியும். அவ்வளோ பிரமாதமாக அவர் பேசுகிறாரு. எல்லாம் பேசி முடிச்சு அவ்வளோ அது பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாம் அறிவிக்கிறாங்க வந்து மன்றத்தில், யாரும் சாரை புகழ்ந்து பேசாதீங்க, புகழ்ந்து பேசுறதுனால பரிசு கிடைக்க நினைக்காதீங்க, புகழ்ந்து பேசினா பரிசு கிடைக்காது. இப்போ இந்த 17 பதக்கத்தில் ஏறி பேச ஆரம்பித்தா சரவணன் வந்து பல்வேறு கொட்டேஷன்லாம் சொல்லி அவருக்கு சொன்னார், இவர் இப்படி சொன்னார், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு பேசி முடிச்சு உட்காடுறாங்க. உட்கார்ந்த கமலஹாசன் வர்றாரு. கமலஹாசனுக்கு பேச ரெண்டு தடவை சரவணன் பேரை குறிப்பிடுறாரு. அதுவே ஒரு சந்தோஷமாயிருது. ஆனாலும் அதனால வயிறு நிறையாது இல்லையா, ஆதரவு பரிசு ரொம்ப முக்கியம். காத்துக்குதா ஆதரவு பரிசு வரல, 3rd பரிசு வரல, 2nd பரிசு வரல. ஒன்று யுவாரதியின் முகத்தை காண ஜெயிக்காமல் சரவணன் வா போய் ஒன்று அரங்கத்தை வந்து வெளியே கட்டி பிடிச்சிருக்கு. சரி வா பரவாயில்ல போய் வந்து ரெண்டு பேர் வெளியே போக போகுது. முதல் பரிசு சரவணன் அறிவிக்காங்க. அந்த சரவணன் என்ன பண்ணுறோம்னா நீங்கள் போதும்னு பயணப்பட்ட யோகா வந்து சரவணனுக்கா நான் 5000 பரிசு கிடைக்குது. அப்பாடா சொல்லி 3 பரிசு தீர்ந்துச்சு அப்படின்னு நினச்சிருந்தா பரிசா கையில் 5000 செக் கொடுத்தாங்க. ரெண்டு பேர்ட்டே அக்கௌண்ட் இல்லை. யோகாதி நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்காரு, எத்தனை வீடு வச்சிருக்காரு, எவ்வளோ இடம் வச்சிருக்காருன்னு தெரியும். ஆனால் யோகாதி முத முதல் அக்கௌண்ட் ஆரம்பிச்சது சரவணனுடைய படத்தை போடுறதுக்காக தான் அக்கௌண்ட் ஆரம்பிச்சது. வங்கி முருகன் வந்து சேர்றான். முருகன் வந்து வேலை ஆஃபீஸில் சேலைக்கு சேர்றான். யுவாதி அறையிலாம் தங்குறான். தங்கும் பொழுது அந்த வயதிற்கு உரிய எல்லா காரண காரியங்கள் எல்லா செயல்பாடுகளையும் செய்யான். செய்யும்போது முருகனுக்கு எத்தனை அண்ணன் இருந்தாலும் அவன் எந்த அண்ணன்கிட்ட அடி வாங்கினா யுவபாரதியும் அண்ணன் கிட்ட வந்து அடி வாங்கினான். அதை சரவணன் அண்ணன் அனுமதித்தான், நான் அடிக்க முடியாது, நான் அடிக்கக்கூடாது, அதனால நீ நல்லா அடி அப்படின்னு. இன்னைக்கு வரையும் ராஜமுருகன் இவ்வளவு பணிவாக இந்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மக்கள் இருப்பாரு யோகாதி தான். அப்போ தான் இயக்குநராக ஆசைப்பட்டு வந்து தம்பி இயக்குநராகி அதன் பிறகு இயக்குநராக வந்தவர் சரவணன். நான் சரவணன் சொன்னேன் இங்கிலீஷை பார்த்துட்டு, சரவணன் நீ வந்து சரவணன் ராஜேந்திரன் பேர் கொடுங்க சரியா, சரவண ராஜேந்திரன் அப்படி பேர் கொடுங்க. நான் சொன்னேன் பரவாயில்ல அடி இங்கிலீஷ் அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் படத்தில் உங்கள் பேரை ராஜு சரவணன்னே போட்டுருங்க அப்படின்னா. ராஜு முருகன் இருக்கான், நம்ம ஒரு ராஜு சரவணன் நல்லா இருக்காது இருந்தார். ஏங்க அப்படிங்க இல்லை எவ்வளோ எல்லோரும் ஒரே கொடுத்து இருந்தீங்கன்னா நாங்களும் எங்களா அவ்வளோ கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கு அப்புறம் ஒன்று கேட்க மாட்டாங்க. கபூர் ஃபேமிலி பத்தன் ஃபேமிலி மாதிரி தமிழ்நாடு ஒரு ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ராஜு ஃபேமிலியாக இருந்துருங்க. ஏன்னா இன்னொரு அண்ணன் தெரியும் அடுத்த வீட்டில் இப்போ சரவணன் வீட்டுக்கு பிறகு அந்த அண்ணன் வந்து சேருவான். அப்போ 3rd வந்து ராஜு குருன்னு ஆயிடுச்சு. ராஜு குருன்னு அப்போ நீங்கள் ராஜு ஃபேமிலி இருந்தெல்லாம் மாற்றிக்கீங்க. எதுக்காக அந்த பேரை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இந்த ஷான் ரோல்ட்டு நான் பல தடவை கேட்டிருக்கேன், அது என்னப்பா பேர் ஷான் ரோல்டு அப்படின்னு. எனக்கு ஷான் ரோல் சொல்ல பதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை சார், தமிழ்நாட்டில் பேரை வந்து ஜாதியை கண்டுபிடிச்சிட்றாங்க, இப்போ கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இப்படி சொன்னால் ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அதனாலே அந்த ஷான் ரோல்டுன்ற பேர் சொல்ல வரல. ஷா இதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஒரு ஷான் ரோல்டுன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். ஒருத்தர் தன் சாதியை மறைப்பதற்காக ஒரு பேர் தான் நோக்கம் பேர் வைக்கிறதுக்குன்னா பிரபாதம் தானே. அப்படி இதை வச்சுக்கணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் வந்து சமையல் சாப்பாட்டு கேட்டரிங் பண்ணுறதா சொன்னாங்க. அது ரொம்ப சிறப்பு. காரணம் இந்த உலகத்தில் செய்கிற தொழிலில் 2 தொழில் செய்வதாக ரொம்ப நேர்த்தியோட கஸ்டமரை பற்றி கவலையோடு செய்கிறவங்க திரும்ப வரணும். ஒன்று சாப்பாடு போடுறவங்க, இன்னொன்று முடிவிட்டுருங்க. ஏன்னா இது வந்து முடி வளர்ந்து யாரும் சாப்பாடு தொழில் பசிச்சே ஆகும். மற்ற எல்லா தொழில் பண்ணுறதும் கஸ்டமர் வளர்ந்து போனவன் பார்த்து கேட்டது. ஏன்னா மறுபடியும் கஸ்டமர் வராமல் போவான். ஒரு சட்டை விற்கிறவன் அவங்க சின்சியராக பார்த்து கேட்டது. காரணம் சட்டை வாங்குறேன், அடுத்த மாதம் காந்தி மாதிரி சட்டை போட வேண்டியதில் முடிவெடுத்துட்டானா அவன் கஸ்டமர் இல்லை. ஆனால் முடிவெட்டுற ஆளும் சாப்பாட்டு ஆளும் பண்ணே முடியாது. ரொம்ப அக்கறையோட ரொம்ப கவனத்தோடு போனாலும் நீங்கள் பொதுவாக அந்த சமையல் வேலைகளுக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருத்தமாக காரணமாக வந்தாளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பண்ணிடணும் நினைப்பாங்க. முடிவெட்டாலும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது எப்போது கேட்கணும். முடிவெட்ட கடையில் போய் பார்க்கும்போது என்ன செய்வோம்னா நம்ம நம்மளை பார்த்து அழகில் வாங்கிட்டே இருக்கோம். நம்மளை விட்டு முடிவெட்டுறதை பார்த்தோம்னா அவர் அவ்வளவு நேரத்தில் குனிஞ்சு அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து அப்படிலாம் இப்படி தெரியும் தெரியல கரையில் குனிஞ்செல்லாம் பார்ப்பாரு. இல்லை ஒரே அளவு இருக்காங்க அந்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி இருக்காங்க. இப்போ இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சமையல் வேலையாக இருக்கும்பொழுது சாப்பாடுறால அவ்வளவு கவனத்தோட அனைத்து சுவையும் பரிமாறுங்கிற அக்கறையில் இருப்பவங்க சினிமாவும் அப்படித்தான். அனைத்து சுவையும் எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்கணும்.
தமிழ் சினிமா மெதுவாக மீண்டு வந்து இப்போ என்னென்னா குடும்பமாக எல்லாரும் பார்க்கும் படங்களை எடுப்பது ஆர்வம் செலுத்தி கொண்டிருக்கிற காலகட்டம் இது. ஏன்னா கடந்த ஒரு 20 வருஷம் 2 டிக்கெட் என்ன சொல்லிக்கணும்னா 18 வயசு பேரா படம் பார்க்குறான், 20 வயசு பேரா படம் பார்க்குறான், அவனுக்கு தான் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு இவன் அழுக்க போகிறான், திரட்டி திரட்டி அவன் முழுதில் வச்சு தேய்ச்சிக்கணும் எல்லாரும். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் படம் என்பது வீட்டில் இருக்க எல்லாரும் வரும்பொழுது தான் பெருமிச்சு அடைந்த படம். 5 டிக்கெட், 8 டிக்கெட், 10 டிக்கெட் வந்தபோது அதற்கான சூழல் காலம் இப்போ கணிஞ்சு அப்படியான படங்கள் தான் பெருவாரியாக ஓடுது. இப்போ கடைசியாக வந்த அஜித்குமாருடைய படம் வரைக்கும் அது ஒரு குடும்ப படமாக இருந்து மகளின் காதலை சொன்னதுனாலதான் அந்த சொன்னதுனாலதான் அதை பெருமிச்சுக்கிறது நல்லா நம்புறேன். இப்போ அன்பையும் மேன்மையும் உயர்வையும் சொல்லும் பொழுது தான் படம் பெருமிச்சுக்கிறது. அந்த மேன்மைகளோடு வந்ததான் இந்த படத்தினுடைய இயக்குனர் சரவணன். ஒரு இயக்குனர் அந்த மேன்மை குணங்களோடு வரும் பொழுது அந்த படமும் அந்த மேன்மையோடு தான் இருக்கணும். மேன்மையான ஒரு தம்பி, தம்பியை போல ஒரு நண்பன், இதை விட மேன்மையான ஒரு கூடு இருக்க பார்க்க முடியும். அந்த கூடு பெருவெற்றி அடையணும். நன்றி வாழ்க்கை.